ஈரோட்ல இப்ப அடிக்கிற குளிருக்கு பாருக்கு போய் ஒரு கட்டிங்க போட்டதான் இப்ப நல்லா இருக்கும். அதாவது ஈரோடு காஃபி பார்ல போய் ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படிங்கறதா சொன்னேன். ஸோ நான் வந்து ஈவினிங் டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரஷ்யா இருந்துச்சு. அதை மீறி உள்ள போய் ரெண்டு பலகாரம், அதுக்கப்புறம் காஃபி டீ குடிக்காத நான் காஃபி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபில்டர் காஃபி வந்து வாங்கியிருந்தேன். ஸோ காஃபி வந்து நல்லா டபரா செட்டில் ஆற்றி குடித்தேன். ஸோ கொஞ்சம் வந்து கசப்பாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோபி செட்டிப்பாளையம் குடிச்ச காஃபி வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. பட் இது வந்து ஏன் கசப்பாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஆக்சுவல் காஃபி இப்படி தான் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யாராச்சும் காஃபி குடிப்பீங்க அப்படின்னா நம்ம காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் செகண்ட் வந்து அவங்க கூட வாங்கின பலகாரம் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ மிளகா பஜ்ஜி, அதுக்கப்புறம் வந்து சுரக்கா பஜ்ஜி வந்து வாங்கியிருந்தோம். சுரக்கா பஜ்ஜி எனக்கு பர்சனல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க சட்னியோட வச்சு சாப்பிடும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி ஒரு ஃப்ளேவர் ஆஃப் சட்னி வந்து கொடுத்துட்டுருக்காங்க. நான் வந்து ரொம்ப வருஷமாக இந்த வழியாக போயிட்டுருக்கேன். பட் இப்போ தான் வந்து ஈரோடு காஃபி பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு நம்ம காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.